தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக செய்திகள். நீங்க வடபழனி முருகர் கோவில்ல வந்து திருமணம் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்கன்னா இந்த காணொலிய நிச்சயமா முழுமையா பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஒரு வருடத்துக்கு மேலாக வந்து வடபழனி முருகன் கோவிலில் திருமணம் செய்யணும்னா ஆன்லைன்ல முன்பதிவு செய்வது அவசியம். ஆன்லைன் முன்பதிவு இல்லாம வந்து உங்களால வந்து திருமணம் செய்ய முடியாது. இதுல இருக்க நெகட்டிவ் என்னன்னா, சில சமயங்களில் திருமண தேதி வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, உங்களுக்கான முகூர்த்த நேரம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ நீங்க வடபழனி முருகன் கோவில்ல வந்து திருமணம் செய்யணும்ன்ற எண்ணத்துல உறுதியா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல முன்பதிவை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்விடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஆன்லைன் முன்பதிவுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஆன்லைன் முன்பதிவுல இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னா, இடைத்தரகர்களுடைய தொல்லை இல்லைங்க. நீங்க தாராளமா வந்து 60 நாட்களுக்கு முன்னாடி இணையதளம் மூலமா வந்து முன்பதிவு செய்யலாம். இணையதள முகவரி என்ன? bm.templepooja.in. நீங்க டைரக்டா templepooja.in ஓபன் பண்ணாலும் அந்த சைட் வந்து ஓபன் ஆயிடும். பிஎம்னு போட்டதாங்க ஒர்க் ஆகுது, அதாவது வடபழனி முருகன் டெம்பிள், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பிஎம். ஸோ இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இணையதளம் மூலமாக திருமண இட ஒதுக்கீடு விண்ணப்பம் பெற தேவையான ஆவணங்கள். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் வந்து நீங்க முன்பதிவை பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லைனா வந்து அப்ளை பண்றப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சிம்பிள், இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் அப்படின்னு கொடுத்தோடனே ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க கொடுத்து வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோடனே திரும்பவும் வந்து இந்த இணையதளத்துல பதிவு பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முழு தகவலை வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வந்து மணமகன் மணமகள் அவங்களுடைய குடும்பம் பத்தின எல்லா டீடைல்ஸையும் வந்து நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க நேரடியா கோவில் நிர்வாகத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க நேரடியா போயிட்டும் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதாவது உங்களுடைய சந்தேகங்களுக்கு மட்டும்தான், பதிவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பதிவு தான் கம்பல்சரி, உங்களால நேரடியா பதிவு பண்ண முடியாது. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஆன்லைன் முன்பதிவு பத்தின ஒரு சில டீடைல்டு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.